ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிஷேக் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல் தூணா கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடாயில் ஆயில் 2 டீஸ்பூன், பட்டை கிராமி இலக்கெல்லாம் போட்டாச்சு, சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். சோம்பை நல்லா வெடிக்க விட்டுருங்க. நான் பிக் சைஸ் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் இப்போ போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஆனியனை வதக்கிடுங்க. இப்போ பிக் சைஸ் டொமேட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ போட்டாச்சு, டொமேட்டோ போட்டாச்சு. ஆனியனும் டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிறீங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 போட்டுருவோம். புதினா, மல்லித்தலை போட்டாச்சு. தக்காளியும் வெங்காயம் மறக்காமல் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்க விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம தூணா சால்ட்டு பேக் தான் எடுத்திருக்கோம். இந்த தூணா பாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியும். நான் ஏன் ஆயிலில் ஃபஸ்ட் எடுத்தோடனே சால்ட்டு போட்டேன்னா, நம்ம சால்ட்டு போட்டால் அந்த எண்ணெய் தெறிக்காது நம்ம மேலே. இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் போட்டுருவோம். நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிறேங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ மசாலா போட்டுருவோம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். தூணா பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆயில் இருக்கும், அந்த ஆயிலை கீழே ஊற்றிடுங்க. இப்போ தூணாவை போட்டுருவோம். தூணா போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. சீஸ் 2 டீஸ்பூன் போட்டு, சீஸு தான் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டே கொடுக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியோடு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி டைப் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி குப்பூஸ்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் எக்ஸ்ட்ராவே சப்பாத்தி குப்பூஸ் சாப்பிடுவாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பாய்.